ஓசூர் அடுத்த பகலூர் அருகே தென்பெண்ணை ஆற்றின் மீது மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் மீண்டும் கிடப்பில் போடப்பட்டதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். ஆபத்தான முறையில் ஆற்றை கடப்பதும் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்வதும் தொடர்கதையாக இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்வா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்து பாகலூர் மற்றும் சர்ஜாபுரம் சாலையில் இருக்கிற சொக்கரசனப்பள்ளி மற்றும் அந்த சிங்சாதனப்பள்ளி இடையில இருக்கிற ஆற்று தென்பனையாறு ஓரத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நாளாக பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த பால வேலைகள் பார்த்திங்கன்னா 5 வருடத்துக்கு முன்னாடி பாலகிருஷ்ணா ரெட்டி வந்து அடிக்கல் நாட்டியதாகவும் தற்போது வரை எந்த வேலை தொடங்காமல் கடந்த 1 வருஷம் முன்பாக தொடங்கி தற்போது தான் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இந்த பகுதியில் இருக்கிற ஒரு நண்பரைட்டு கேட்போம். ஆனால் சொல்லுங்கள், உங்களுடைய கோரிக்கை எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இந்த பாலத்தை வாங்கினீங்க நீங்கள்? 20 வருஷம் ஆண்டுகாலமாக இதுக்கு முன்னாலே போராட்டமாக நிச்சயம் வந்து முன்னாடி நின்றாங்க. இப்போ வந்து 4 வருஷம் ஆயிருக்கு இந்த பாலத்தை கட்டணும்னு. 4 வருஷத்துலேருந்து வந்து 2.5 வருஷம் வேலையே தொடல. இப்போ 6 மாதமாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கட்டின பாலத்தையும் மீதி பாதியிலே நிற்குது. இப்போ கட்டின பாலத்தையும் நீங்கள் இடிச்சிடுங்கன்னு வந்து இப்போ ஊர் பொதுமக்கள்லாம் சொல்ல பின்னாடி இப்போது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகுதா 3 வருஷம் ஆகுதா சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாலத்தை கட்ட போனால் எனக்கு 4 கிலோமீட்டர் அது. ஆனால் அங்கே பாலூர்கிட்ட போனால் 17-20 கிலோமீட்டர் அது. இங்காவது பிரிட்ஜு கட்டினங்கன்னா எனக்கு 4 கிலோமீட்டர் கொஞ்சம் கிட்டாகவே வரும். ஆனால் சுமார் 3-4 வருஷம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் அப்படி தான் இருக்குது. இன்னும் எப்போ கட்ட முடிக்காங்க தெரியல. பொதுமக்கள் தெரிவிக்கிற இந்த கருத்தை வைத்து பார்க்கும்போது இந்த கூடிய சீக்கிரம் இந்த பாலத்தை கட்டி கொடுத்தால் ஏராளமான மக்கள் மட்டுமல்லாமல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை.